ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இன்றைக்கி முடிஞ்சிருக்குது. இப்போ அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் நடக்குது, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் நடக்குது, பயோமேத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த எக்ஸாம் கெமிஸ்ட்ரி, அண்டு பிஸ்னஸ் மேத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த எக்ஸாம் வந்து அக்கௌண்டன்சி நடக்குது. இப்போ இதுக்கான ஒரு ஸ்டடி பிளானர் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் போட்டுட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரெண்டு விதமாக நம்ம இந்த ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு 8ஆம் தேதி நடக்குது இல்லையா, அதுக்கான ஸ்டடி பிளானரை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சிக்கான ஸ்டடி பிளானர் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 2.5 டேஸ் டைம் இருக்குது. 8ஆம் தேதி ஃப்ரைடே அன்றைக்கு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் நடக்குது. ஸோ இன்றைக்கு 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 5:30 to 8:30 டைமிங்கு, சாப்டர் 1, 2, 3 இது மூணு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு 3 சாப்டர் தான் தரவாக இருப்போம், மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸுமே படிச்சிருப்போம். ஸோ அதனால் அந்த 3 சாப்டர்ஸை என்ன பண்ணிடுவோம், இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 மணி நேரத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவோம். 2வது நாள் 6ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்குன்னு மார்னிங் 5 to 8 இந்த 3 ஹவர்ஸில் ரெண்டு பேருமே கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் சரி சாப்டர் 9 and 4 படிக்கிறீங்க. ஸோ நான் என்ன காம்பினேஷன், ஒரு பெரிய சாப்டர் ஒரு சின்ன சாப்டர் அந்த மாதிரி காம்பினேஷனை நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் 9:30 to 12:30 டைமிங்கில் சாப்டர் 10 and 11 படிக்கிறோம் சரியா. அப்புறம் ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 டைமிங் வரைக்கும் சாப்டர் 13 and 5 படிக்கிறோம். அப்புறம் ஈவினிங் 5:30 to 8:30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைமிங்கில் சாப்டர் 1 to 8 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 8 சாப்டர்ஸினுடைய 1 மார்க் கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக தரவாக படிக்கிறோம். புக் பேக் 1 மார்க்காக இருந்தாலும் சரி, இன்டீரியர் 1 மார்க்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாலும் சரி, அதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். அப்புறம் நைட்டு 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் சாப்டர் 12வது சாப்டர் மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் சரியா. இது புதன்கிழமை நீங்கள் படிக்க வேண்டியது. அடுத்து 7:30 தேர்ஸ்டே வியாழக்கிழமை அன்னைக்குன்னு மார்னிங் 5 to 8 இந்த 3 ஹவர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ரெண்டு பேருமே சாப்டர் 14 and 6 படிக்கிறீங்க. அப்புறம் மார்னிங் செஷன் 9:30 to 12:30 இந்த 4 ஹவர்ஸில் சாப்டர் 16 and 7 கம்ப்ளீட் பண்ணுறீங்க சரியா. அப்புறம் ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 3 ஹவர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 9 to 16 ஏன்னா உங்களுக்கு மொத்தமே 16 சாப்டர்ஸ் தான் இருக்குது, இதனுடைய 1 மார்க் கொஷின்ஸை புக் பேக் இன்டீரியர் எல்லாத்தையும் தரவு பண்ணிக்கிறோம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாப்டர் 9 to 18 வரைக்கும் சரியா, இந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நாம் தரோ பண்ணிக்கிறோம். அடுத்து 5:30 to 8:30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 3 ஹவர்ஸில் சாப்டர் 15 and 8 கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. அப்புறம் நைட்டு 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லா சாப்டர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதனால நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாப்டர் 17 and 18 கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஓகேவா. அடுத்து மறுநாள் 8ஆம் தேதி ஃப்ரைடே காலையில் எக்ஸாம் அன்னைக்குன்னு காலையில் 4:30 to 7:30 வரைக்கும் என்ன பண்ணிக்கிறோம், ஃபுல் போர்ஷனையும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணிக்கிறோம், என்னென்ன கொஷின்ஸ்னால் நம்ம புதுசாக படிக்கக்கூடாது, அதுதான் முக்கியமானது. இந்த டைமிங்கில் நம்ம புதுசாக எதுவும் படிக்கக்கூடாது, இதுக்கு முன்னால் படித்த கண்டென்ட்டை அப்படியே ஃபுல்லாக A to Z எல்லாத்தையுமே நான் ஒரு ரிவிஷன் கொடுத்து முடிச்சுக்கிறோம் சரியா. ஸோ இதான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கான 2 டேஸ் பிளானர். இப்போ அடுத்தது நம்ம கெமிஸ்ட்ரி அண்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளானர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பயோமேத் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி நடக்குது, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த எக்ஸாம் அக்கௌண்டன்சி என்னைக்குன்னா 11ஆம் தேதி திங்கக்கிழமை. பட் பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2 நாள் தான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு டைம் இருக்குது, அதனால என்ன பண்ணிக்கிறோம், இந்த 5.5 நாள் 2 நாள் பயாலஜிக்கும் 3.5 நாள் கெமிஸ்ட்ரிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி படித்தாதான் பயாலஜி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும் சரியா. ஓகே, இப்போ இன்னைக்கு 5ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை
ஈவினிங் 5:30 8:30 வரைக்கும் பயோபாட்னி சாப்டர் 1, லாங் வேர்ஷன் பாட்னி சாப்டர் 1, பிஸ்னஸ் மேத் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1. 6 புதன்கிழமை ஏர்லி மார்னிங் 5 to 8 பயோஸ்வாலஜி சாப்டர் 1, பாட்னி சாப்டர் 2, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 2. அடுத்து 9:30 to 12:30 வரைக்கும் பயோஸ்வாலஜி சாப்டர் 2-3, பாட்னி சாப்டர் 3, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 2. அடுத்த 6 புதன்கிழமை அன்னைக்கு, சாரி அதே நாளில் மதியம் 1:30 to 4:30 வரைக்கும் பயோபாட்னி சாப்டர் 2, லாங் வேர்ஷன் பாட்னி சாப்டர் 4, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 3. அடுத்து 5:30 to 8:30 வரைக்கும் பயோபாட்னி சாப்டர் 3, பாட்னி சாப்டர் 5, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 3. அடுத்து 9:00 to 12:30 வரைக்கும் நைட்டு பயோபாட்னி சாப்டர் 4, ஜுவாலஜி சாப்டர் 1, லாங் வேர்ஷன் ஜுவாலஜி சாப்டர் 1, பிஸ்னஸ் மேத்ஸில் சாப்டர் 1, 2, 3 ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறோம். இது 6 புதன்கிழமை படிக்க வேண்டியது. அடுத்து 7 வியாழக்கிழமை 5:00 to 8:00 வரைக்கும் காலையில் பயோ ஜுவாலஜி சாப்டர் 4, லாங் வேர்ஷன் ஜுவாலஜி சாப்டர் 2, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 4. அடுத்து காலையில் 9:30 to 12:30 வரைக்கும் பயோ ஜுவாலஜி சாப்டர் 5-6, ஜுவாலஜி சாப்டர் 3, பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 4. இதோட 2 பயாலஜியினுடைய ரிவிஷன் முடிஞ்சு நமக்கு டைம். இப்போ அடுத்து கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மதியம் 1:30 to 4:30 வரைக்கும் கெமிஸ்ட்ரி சாப்டர் 3, அக்கௌண்டன்சி சாப்டர் 10. அப்புறம் ஈவினிங் 5:30 to 8:30 டைமிங்கில் கெமிஸ்ட்ரி சாப்டர் 4, அக்கௌண்டன்சி சாப்டர் 9. நைட்டு 9:00 to 10:30 வரைக்கும் கெமிஸ்ட்ரி சாப்டர் 1, அக்கௌண்டன்சி சாப்டர் 9-10 இருக்கக்கூடிய ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் படிக்கிறேன். சரியா? அடுத்த நாள் 8 ஃப்ரைடே அன்னைக்குன்னு ஏர்லி மார்னிங் 5 to 8 டைமில் கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 இருக்கக்கூடிய ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே தரவு பண்ணுறோம். புக் பேக்கு, இன்டீரியர் எல்லாமே. அக்கௌண்டன்சி சாப்டர் 8. அடுத்து 9:30 to 12:30 வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 6-7 ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சியில் சாப்டர் 7. அப்புறம் மதியம் 1:30 to 4:30 வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 8-9, அக்கௌண்டன்சியில் சாப்டர் 6. அடுத்து ஈவினிங் 5:30 to 8:30 வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 10 படிச்சுட்டு இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுகிறோம், பார்த்துக்கிறோம். அக்கௌண்டன்சியில் சாப்டர் 6, 7, 8 இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா, அந்த 3 சாப்டர் ரிவிஷன் பண்ணிக்கிறோம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா. அப்புறம் 9 to 10:30 இந்த 1:30 ப்ராப்ளம்ஸை கண்டினியூ பண்ணிக்கிறீங்க. கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 6, 7, 8 இருக்கக்கூடிய ஒன் மார்க் கொஸ்டின்ஸை படிச்சுக்கிறோம். அடுத்து 9 சனிக்கிழமை அன்னைக்குன்னு மார்னிங் 5 to 8 இந்த டைமில் கெமிஸ்ட்ரி வால்யூம் 2 இருக்கக்கூடிய ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கிறோம். புக் பேக்கு, இன்டீரியர் எல்லாமே. அக்கௌண்டன்சி சாப்டர் 5. 9:30 to 12:30 டைமில் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 11, 12 இது ரெண்டும், அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 4. அடுத்து ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 வரைக்கும் கெமிஸ்ட்ரி சாப்டர் 13, 14, அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 3. அடுத்து ஈவினிங் 5:30 to 8:30 டைமில் கெமிஸ்ட்ரி சாப்டர் 15 ப்ளஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே, நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவு என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே படிச்சுக்கிறோம். அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 3, 4, 5 ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க அன்னைக்குன்னு பார்த்ததை. நைட்டு 9 to 10:30 டைமில் கெமிஸ்ட்ரியில் ப்ளஸ் அதே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிறோம். அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 3, 4, 5 ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் பார்த்துக்கிறீங்க. இது 9. அடுத்து 10 சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு காலையில் 5:00 to 8:00 வரைக்கும் கெமிஸ்ட்ரி ஒன் மார்க் ஃபுல்லு. நம்ம வால்யூம் 1, வால்யூம் 2 தனித்தனியாக ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் படித்தோமா, இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஃபுல் வால்யூம் ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸையும் மறுபடியும் ரிவிஷன் பண்ணிக்கிறோம். அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் மார்க் ஃபுல்லு. நீங்களும் என்ன பண்ணிக்கிறீங்க, ஃபுல் ஒன் மார்க் சாப்டர் 1 to 10 வரைக்கும் எல்லா ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸையும் ரிவிஷன் பண்ணிக்கிறோம்.
ஃப்ரம் மார்னிங் 9:30 to 12:30 டைமில் கெமிஸ்ட்ரி சாப்டர் 2-ம் 5-ம் ரிமைனிங் அது மட்டும்தான் இருந்துச்சு நமக்கு. ஸோ இன்ஆர்கானிக்கில் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1 படிக்கிறீங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 டைம் வரைக்கும் கெமிஸ்ட்ரி நம்ம போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எல்லா சாப்டர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சப்போஸ் அதில் ஏதாவது லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது கொஷின்ஸ் நம்ம படிக்காமல் வச்சுருந்தோன்னா அதை என்ன பண்ணுங்கள், இனி இருக்கக்கூடிய டைமிங் எல்லாத்துலேயும் படித்து ஃபுல் போர்ஷனையும் ஒரு தடவை டாப் டு பாட்டம் ரீகால் பண்ணிட வேண்டியது. மறுநாள் காலையில் 4:30 to 7:30 வரைக்கும் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட வேண்டியது. அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மார்னிங் 9:30 to 12:30 சாப்டர் 1 படிக்கிறீங்க, ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 சாப்டர் 2 படிக்கிறீங்க. இதோட உங்களுடைய போர்ஷன்ஸும் என்னாயிருது, கம்ப்ளீட் ஆயிடுது. 5:30 நீங்கள் என்ன பண்ணிடலாம், ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபுல் போர்ஷனையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் 4:30 to 7:30 வரைக்கும் இந்த டைமிங்கில் என்ன பண்ணுறோம், ஃபுல் போர்ஷனையும் ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிடும், சரியா? ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா வந்து ஃபுல் போர்ஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா இந்த 5.5 நாள் அப்படின்றது ரொம்ப அதிகமான நாள். இதில் நீங்கள் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி படிக்காமல் இந்த மாதிரி நான் சொல்ல மாதிரி, ஏன்னா அதுக்கு 2 நாள் தான் உங்களுக்கு ரிவிஷன் டைம் இருக்குது. ஸோ இதுக்கும் டைம் அலாட் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த சப்ஜெக்ட்லேயும் ஓரளவு நம்ம படிச்சிருக்கலாம். இந்த கரண்ட் எக்ஸாமுக்கும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் ஆக முடியும், சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி அவங்களையும் லைக் பண்ண சொல்லிட்டு பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.